வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு.கருப்பையா. வா நிகழ்ச்சி போலாம். நீங்கள் சூப்பர் தலைப்பு கொடுத்துருக்கோம், குரு பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு எத்தனை மார்க். குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எத்தனை மார்க் பார்த்துடலாமா, வேகமாக சொல்லுங்க சார். நீங்கள் பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு மாறுறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா நீச்ச குருவாக மாறுறாரு. சுப பார்வைன்னு பார்த்தா 5, 7, 9 பார்ப்பாரு. 5ஆம் பார்வை ரிஷபம், 7ஆம் பார்வை கடகம், 9ஆம் பார்வை கன்னிராசியை பார்க்குறாரு. அப்போ 3 பேர் டாப் தான் தெரியும். தனஸ்தானத்தில் பதியக்கூடிய ராசி வந்து மேஷம், லாபஸ்தானத்தை பதியக்கூடிய ராசி வந்து விருச்சிகம், தொழிற்சானத்தை பதியக்கூடிய ராசி வந்து தனுசு. ஜென்மக்குரு மகரத்துக்கு, அஷ்டமத்துக்கு அதான் அர்த்தாஷ்டம குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுனம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அஷ்டமத்துக்குரு மிதுனம், அடுத்து பார்த்த மாதிரி ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்ருக்கோம். விரைய குரு வந்து கும்பம், ரோகஸ்தானத்தில் குரு வந்து சிம்மத்துக்கு வராரு, கவனமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. அப்போ இது உங்கள் மார்க்குன்னு பார்க்கும்போது வந்து மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா 60% மார்க் கொடுக்கலாம். 10 குருங்களை பதவி மாற்றம், பதவி உயர்வுலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேஷத்துக்கு 60% கொடுக்கலாம். ரிஷபராசிக்கு 70% கொடுக்கலாம். 9 குரு பாக்கியஸ்தான குரு உன்னதமான மாற்றங்களை கொடுக்க காத்திருக்கிறார். மிதுனத்துக்கு 40%, 8ஆம் இடத்து குரு என்ன சொல்லிருக்கோம், அதாவது அஷ்டமத்து குரு 8ஆம் இடத்து குரு கொஞ்சம் எதுவுமே கவனமாக இருக்கணும். கடகத்துக்கு 70% பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இனிமையாக இருக்கும், இல்லற வாழ்க்கை இனிக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 75% பாருங்கள். 6 குரு வராரு, ராஜயோகம் கண்டிப்பாக வர காத்திருக்கு. கன்னிராசியில் 65% கொடுக்கலாம், ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வராரு, எல்லாமே சிறப்பு தான், பயப்பட தேவையில்லை. துலாம் 45% மார்க் கொடுத்துருக்கலாம். 4 குரு வராரு, அர்த்தாஷ்டம குருவாக வராரு, எதிரையும் கவனமாக இருக்கணும். விருச்சிகம் 75% மார்க் கொடுக்கலாம். 3ஆம் இடத்துக்கு குரு வராரு, வெற்றி கொடி நாட்டலாம். தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% மார்க் கொடுக்கலாம். எல்லாம் பட்ட கஷ்டமராக மாறப்போகுது. 2ஆம் இடத்த குரு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். மகரத்தில் 45% மார்க் கொடுக்கலாம். ஜென்ம குருவாக வர்றாரு, நெல் கவனி செல்லுங்கிற மாதிரி தான், வேகமாக போயிடாதீங்க, நிற்கணும் கவனிக்கணும், அப்புறம் தான் பயணப்படணும் பார்த்துக்கிடுங்க. நெல் கவனி செல்லும் மெத்தில் போனால் பிரச்சனை இல்லை. கும்பராசிக்கு 50% மார்க் கொடுக்கலாம். 12 குரு பண விரயங்களை கொடுப்பார், கவனமாக இருந்துக்கிடுங்க. மீனத்தில் பார்த்தீங்கன்னா 80% மார்க் கொடுக்கலாம். 11 குரு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ மார்க் கொடுத்துருக்கோம், அது ஃபாலோ பண்ணிங்க. டவுட் இந்த செல்லை கொண்டு பார்த்துங்க. 94431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சிட்ட பேசலாம். நேராக சந்திக்கிறவங்க மதுரை பக்கத்தில் திருப்போட மடப்புறம் விளக்கில், ஆர்ச்சி கேத்தாப்பில், விசாலாட்சி ஜோர மதுராலயத்தில் நேராக வந்து பார்க்கலாம். சப்போஸ் வர முடியல, கூகுள் பேயில் பணம் போட்டு கூட, ஜாத்தை வாட்ஸ்அப் அனுப்பி கூட, ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நம்ம வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள், www.karu.karuppiah.com போட்டு பாருங்கள். www.karu.karuppiah.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு.கருப்பையா.